परशुराम कल्याण वैभव में शारदा कल्याण वैभव में परशुराम कल्याण ना पाटी निकादा इनिसिंदे இருக்கले தட்டில போடுறத போட்டா நிறுத்துவா ஏதாவது போடுங்க ஐயோ சரதா தலையில போட்டு வளத்த பொண்ணு தட்டில போட்டா நிக்கு ஏ இங்க வா என்னது அப்படி போய்டடா பணம் போட்டவனா போய்டற பலமா வந்து முடி இது கூட சொல்லி தர வேண்டியிருக்கே அம்மா எப்படி நான் அப்பா கூட 25 வருஷமா இருக்க போடி உன் கூடவே 20 வருஷம் இருந்தாச்சு அப்பா கூட முடியாதா என்ன இப்போ என்ன நீ அவ சொல்றத ஒத்துக்கறேன்றியா இல்ல இல்லன்றியா பெரிய கம்பெனிக்கு இது சத்தம் என்னமாச்சு என்ன சத்தம் யோ போச்சு போச்சு ஏன் சார் உங்க வீட்டு திருஷ்டியை கொட்ட ஏன் சட்டை தான் கடிச்சதா ஐயோ ஐ சாரி வாணி உன்ன நான் வாசல்ல தான கொட்ட சொன்னேன் அப்பா அவரும் வாசல்ல தான் பாருங்க சரி நீ கீழ கொட்ட வேண்டியதானே அவரும் அங்க தான் பாருங்க சார் கார் ரிப்பேர் நாட் போட்டு படுத்துன்னு என்னன்னு பாத்துங்க இப்படி ஆயிடுது ஏன் சார் அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா சும்மா நாட் தலகாணி வாணி சார் சாரி சார் இட்ஸ் an ஆக்சிடென்ட் அது எப்படி உங்களுக்கு தெரியும் எது கார் ஆக்சிடென்ட் ஓ அதுவுமா நான் சொன்னது என் பொண்ணு உங்க மேல ஆர்த்தியை கொட்டது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்ல வந்தேன் ஏன் சார் கால் தான் வெள்ள தெரிஞ்சிருந்ததுல அதுல ஊத்தி இருக்கலாம் உள்ள பூந்து வந்து என் சட்டையில ஊத்தணுமா அம்மா தான் பா கோலத்துக்கு நடுவுல பட்டணும் சொன்னா பாருங்க நான் அலங்கோலமா இருக்கேன் ஆபீஸ் வேற போணும் சார் நான் என்ன ஒன்னு பண்றேன் சார் இன்னைக்கு ஒரு நாள் என்னோட ஷர்ட் தரேன் ஒரு நாள் போட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்ன சார் உங்க வயசு என்ன வயசுனா ஷர்ட்லாம் போய் மண்டு டேய் ஷர்ட்டுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது அளவுதான் என்னடியோ நல்ல ஷர்ட்லாம் இருப்பா நானும் நேஷனல் சாஃப்ட்வேர் அப்படிங்கற ஒரு கம்பெனில டிஜிஎம்மா இருக்கேன் ப்ராபபிலி அடுத்த ஜிஎம்ஏ நான்தான் நான் ஒரு ஷர்ட் தரேன் போட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்க மணி நீ போய் என்னோட ஷர்ட் ஒன்னு எடுத்துன்னு வா அப்படியே சாருக்கு ஒரு கப் பாயசமும் எடுத்துன்னு வா ஓ थैंक यू சார் ஏதான விசேஷமா ஆமாப்பா இன்னைக்கு எங்களோட 25th wedding anniversary ஓ கங்கிராட்சுலேஷன் சார் அண்ணா பாத்தா நம்பவே முடியல ரொம்ப எங்க இருக்கு மாமி உங்களுக்கு ஒரு 25th anniversary யா மண்டு அவளுக்கு மட்டும் எப்படிடா வேறவா இருக்க முடியும் பாயசம் ஆ குடுமா இந்தா இதுக்கு ஆரத்தியே தேவலாம் அப்ப அது வேணா ஒரு தம்பர் கரெக்ட்டா இல்ல வாணி என்னது இது சார் நீங்க உள்ள போய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு Dress மாத்திட்டு கிளம்புங்க சார் இட்ஸ் ஓகே சார் நீங்க தானே மிஸ்டர் பரசுராமையா எஸ் நீங்க நேஷனல் சாஃப்ட்வேர் னு சொன்ன உடனே நான் அந்த கம்பெனி மூடுற நிலைமையில இருந்து அது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நினைச்ச பெருமை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லி எகனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா எல்லாம் பகவான் செயல் இட்ஸ் a டீம் வர்க் அண்டர் தி கேப்டன்சி ஆஃப் God எஸ் நீ உள்ள போய் கிளம்புப்பா உனக்கு டைம் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே சார் நான் ஆபீஸ்லயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன்
அப்புறம் இந்த ஷர்ட்ட வாஷ் பண்ணி அயன் பண்ணி நான் இந்த பக்கமா தான் வந்து போயிட்டு இருக்கேன் நான் குடுத்துறேன் சார் சார் இந்த மாதிரி ஒரு ட்ரை வாஷ்க்கு 4-5 ஷர்ட் உள்ள இருக்கு அதையும் வாணி என்னது இது சார் நீங்க அவள விடுங்க நீங்க கிளம்புங்க சார் நான் பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க சார் சார் இன்னொரு பாயச எடுத்துட்டு வரேன் ஐயோ ஆர்த்தி ஐயோ நான் போறேன் என்னமா இது நீ ஏற்கனவே அவர் மேல கொட்டிட்டே நொந்து இருக்காத இப்ப போய் பாயசம் ஆர்த்தின் அவர்கிட்ட ஜோக் அடிச்சிருக்க கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீ பண்றது दृष्टि आरती सुति मेल ऊतिका யோ சார் கார் ரிペア மேட் போட்டு படுத்து என்னன்னு நான் சொல்லிக்கிறேன் பாருங்க சார் நான் சொல்லிக்கிறேன் இவருக்கு டைம் ஆயிடுச்சு இவருக்கு டைம் ஆயிடுச்சு நான் தான் அடிச்சுக்கிறேனே தவிர இவன் கிளம்பற வழியே காணும் நீ கிளம்பு பா டேய் எதா இருந்தாலும் என்ன கேளுன்னா एक्चुअली இவன் யாருவன் சார் கார் ரிペア மேட் போட்டு படுத்து என்ன நான் தான் சொல்லிக்கிறேன் நீ எதா உன்ன என்ன கேட்க சொன்னே நீ கிளம்பு பா நான் பாத்துக்கறேன் சார் ஏதோ 2 நிமிஷம் பேசிட்டோமேனு சொல்றேன் பாய்சம் மட்டும் குடிச்சிராதீங்க படவா ராஸ்கல் சார் யார் வீட்ல வந்து நின்னு நீ என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கடியா அதானே வாங்கி குடிச்சதுன்னு பரிசல் இல்ல இத பாரு நீ அந்த பாயத்தை குடிச்சிருக்கலனா காபியை கொண்டு வந்து குடுத்துப்பாவ கையில ஐயோ நான் வரல சார் அத குடிச்சிருந்தாரோ உங்களுக்கு பாயத்தோட அருமையே தெரியும் இத பாரு வாணி இந்த படவா மறுபடியும் வந்தானா ஒரு கப் காபி கலந்து குடி இந்த பக்கமே வர மாட்டான் அப்புறம் மாமா டேய் பர்சு கங்கிராஜுலேஷன்ஸ்டா Thank you. More happy returns. Thank you. அதாவது இப்பயே உங்களுக்கு சொல்லணும் தோணிச்சே வந்ததுல இருந்து மேடம் பர்சு உங்களுக்கும் கங்கிராஜுலேஷன்ஸ் இவனோட 25 வருஷம் கொடுத்தணும் பண்ணதுக்கு உங்களுக்கு மெடல் தான் கொடுக்கணும் நீங்க 40 வருஷமா இருக்கீல டேய் இந்தடா என்னது என்னோட ரிமெம்பரன்ஸ் gift ஹே பத்தியா டேய் ஓ முகூர்த்த தப்ப எடுத்த போட்டோடா அதல பாறா ஓ வைஃப பாறா இன்னும் அதே மாதிரி தான்டா இருக்கா அதே வைஃப் தானடா ஆனா ஒன்னு சொல்லணும்டா நீயும் மாறவே இல்ல அப்படியே தான் இருக்க थैंक यू டா थैंक यू டா அப்பவே உனக்கு கிழ மூஞ்சிடா டேய் பரசு 25 வருஷம் முன்னாடி உன் முகூர்த்தம் முடிஞ்ச கையோட நான் உன்னை கேட்டேன் what do you want to be in 25 years னு நீ என்ன சொல்ல தெரியுமா I want to be happy with my wife and kids னு ஞாபகம் இருக்காடா ஞாபகம் இருக்கு டேய் கிருஷ்ணா an understanding wife can make a lot of difference டா நீதான்டா காரணம் pricing policy marketing strategy இதான காரணம் எல்லாம் ஒண்ணு இல்லடா சாரதா வீட்ல என்ன பண்ணினாலோ அதையே தான் நான் ஆபீஸ்ல பண்ணினேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸ் முன்னாடிலாம் சிரிச்சு நின்னேன் those smile curves set many things straight பெரிய பையன் அருண் இப்போ படிப்பு முடிச்சிட்டான் அப்பா அமெரிக்கால இப்ப எனக்கு ஒரு டெம்பரரி எம்ப்ளாய்மென்ட் கிடைச்சிருச்சுப்பா கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரமே பெர்மனன்ட் ஆயிடும் அப்படி சொல்லிருக்கான் அடுத்தவ வாணி ரெடி ஃபார் மேரேஜ் மூணாவது காயத்ரி அப்பா எக்ஸாமினேஷன் டைம் அதனால ஹாஸ்டல்ல பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றா உங்களோட 25th wedding anniversary அட்டெண்ட் பண்ண முடியலன்னு போன் பண்ணா அருணா நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமா அவன் போன வாரம் கிட்ட போன் பண்ணி சொல்றான் அப்பா வாணி கல்யாணத்தை மட்டும் நீங்க முடிங்க காயத்ரி கல்யாணத்தை நான் பாத்துக்கறேன்றான்டா கிருஷ்ணா உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு ஞாபகப்படுத்தணும் வாணிக்கு உன் பையனை கேட்டிருக்கேன் டேய் அதுல என்ன சந்தேகம் ஏ பையனையும் வாணி ஒரு வாட்டி மீட் பண்ண வச்சிட்டா போறண்டா திங்ஸ் will become all right னா கண்டிப்பா இன் ஃபேக்ட் சரணா கூட இல்ல கம்ப்ளீட்லி ஓகே வித் தட் அண்ட் வாணி நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு அரசல் புரசலா தெரியும் அப்புறம் என்னடா கிருஷ்ணா மனசுல படுற உனக்கு சொல்லட்டமா சொல்றா இந்த சந்தோஷத்தோடயே போயிடுறடா டேய் என்னடா பேசுற என்ன பேசுற டேய் இன்னும் பேரம் பேசி எல்லாம் எடுத்துட்டு அவங்க கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன நீ இல்லடா லைஃப்ன்ற கிராஃப்ல நான் ஏறுமுகத்துல இருக்கேன் இறங்கு முகம் வரதுக்கு முன்னாடி போயிடுறேன் என்னடா நீ ஏன் இப்படி பேசற நல்ல நாளும் அதுமா நான் சுமங்கலியா தான் போவேன் ஏண்டி உனக்கு இது நல்ல நாள் தானே அவ பேசுறது நீங்க இப்படி என்ன கேப்பீலா
அவர் ஏதோ ப்ரமோஷன் மாதிரி பேசுறார் நீங்க கேட்டிருக்கே இல்ல 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 நான் திட்டனே திட்டனே எங்க திட்டினே மனுஷன் எப்படா போவான் ஜிஎம் சார் காலி ஆகும்தான பாக்குறேன் என்ன எழவுடா இது இன்னும் ஒரு அபசகுண வார்த்தை பாக்கி இல்லடா ஏடே உனக்கு என்னடி வேணும் நான் சுமங்கலியா போணுமா நீ எப்படி சுமங்கலியா போக முடியும் நீ சாரதாவா தான் போக முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம பேரபேதி கல்யாணத்தெல்லாம் பாத்துட்டு பொட்டோடி பூவோடி சுமங்கலியா தான் போவேன் இந்த புடவை நகையெல்லாம் விட்டுட்டியானே என்னடா பேச்சு இது நல்ல நாள் அதுமா ஏங்க நீங்களும் இப்படி தான் சரிக்கு சரி பேசிட்டு பேடா நல்லவா இருக்கு ஏன் அவர் பேசத நீங்க கேட்டேன்னே இருந்தேன் ஓ நான் போனாதான் அந்த ஜிஎம் சார்லாம் காலி ஆகாதே சரதா நான் ஒன்னு சொல்றேன் கேளு அநேகமா நீ இந்த பேரம்பேத்தி கல்யாணம்லாம் பாத்துட்டு போறதுக்குள்ள இவன் போய்டுவா அப்பவும் இவருக்கு நம்ம தான் தீர் செய்யணும் சம்மந்திங்கிற முறையில டேய் நான் உடனே கிளம்பிறேன் உட்டா உன் வைஃப் இன்னிக்கே என் தேவச வரைக்கும் பேசிடுவா கிளம்பறேன் என்னப்பா இந்த ப்ராப்ளம் ஆமாமா எங்க மூணு பேருக்குள்ள யார் முதல்ல போறதுன்ற ப்ராப்ளம் யார் எங்க போறதா இருந்தாலும் சாப்பிட்டு தான் போணும் என்ன உட்கார் சாப்பிடலாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க என்னால முடியல என்னால சுத்தமா முடியல சார் டெலிகிராம் டெலிகிராம் நமக்கு முன்னாடி யாரோ வந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் போய் பாரு யாருன்னு என்னமா இது நாங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஜோடியடா பேசிட்டு அதுக்கு நடுவுல இத போய் ஏய் நம்ம ஹெட் ஆபீஸ்ல என்னடா டெலிகிராம் வந்திருக்கு எம்டி அனுப்பிச்சிருக்கார் உன்னை கன்கிராஜுலேட் பண்ணி எப்படி எக்ஸலன்ட் அதுதான் கல்ச்சர் கரெக்ட் இங்கிலீஷ்காரன் ஸ்டைல் சொன்னா நம்ப மாட்டேன் நேத்தி ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு அருண் எனக்கு போன் பண்ணி வெட்டிங் அனிவர்சரி விஷ் பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் ஏண்டா இந்த பிறந்தநாள் அதுமா நடு ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணி விஷ் பண்றா ஏதோ ஒழியுதுன்னு உடலாம் வெட்டிங் அனிவர்சரிக்கு 12 மணி உனக்கு கொஞ்சம் டூ மச்சா தெரியல ஏ உனக்கு பொறாம அதனால இப்பலாம் பாருங்க நான் உங்க ஆபீஸ்ல உங்க பேர் தான் போட்டிருக்கா ஏ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டா என் பேரும் போட்டா என்னமா என்னமா இது பரசுராமையர் கப்பல்னு தான போட்டிருக்கா அது யாருன்னா எனக்கு தெரியாம இன்னொரு கப்பல் ஐயோ ஆ ஆ சரதா சரதா எனக்கு அதுதான் இந்த பயணம் சாதாரணமா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு தூரம் பயணம் போவீங்க கட்டல ஆபீஸ்க்கு ஒரு 12 கிலோமீட்டர் போவேன்பா போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கும் நாம இப்ப 86,000 காத தூரம் வந்திருக்கோம் காத தூரமா சரி நீ யாரு இந்த உலகம் எனக்கு வச்ச பேரு மரணம் த டெத் வாட் அப்ப நான் டெத் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேனா யூ ஆர் டெட் அதனால என்னோட ஸ்டாப் இட் ஏம்பா நான் பரசுராமையர் தானே கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அதான் இப்போ வெறும் ஆத்மா சரிப்பா அப்படியே இருந்தாலும் பரசுராமையர் ஆத்மா தானே நானு அதுவும் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் அப்புறம் எல்லாம் ஒண்ணு என்ன ஏன்பா கூட்டின்னு போற இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போச்சு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போயிட்டுனா செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்கே I have not even smelt death. அதுக்குள்ளயா? என்னமோ இன்னைக்கு காலையில தான் போயிடலாம்னு சொல்லிருந்தீங்க. அது சந்தோஷமா இருக்குமே ஒரு லாஸ்டிங் இம்ப்ரஷனோட போவாதா. You have left a lasting impression. அண்ணா நான் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்குப்பா. அதெல்லாம் தானா நடக்கும் கவலைப்படாதீங்க. எப்படிப்பா நடக்கும்? எப்படி நடக்கும்? கதால சாரதா எழுந்து நான் இல்லைன்னா கதறுவாப்பா.
வாணி இருக்கா, அவளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும், பின்னாடியே காயத்ரி இருக்கா, அருண் சின்னவன் பாவனால இதெல்லாம் முடியாது. ஏன் இவ்வளவு எமோஷன், ஏன் இவ்வளவு அட்டாச்மெண்ட், எல்லாம் என்னதுப்பா? உனக்கு எதுவும் கிடையாது, அதனால உனக்கு இதெல்லாம் தெரியாது. நாளைக்கே எங்க ஆபீஸ்ல நான் ஜிஎம் ஆலாம். You know, it's my office, my wife and my kids. Vandam. Enna vandam? Inda payana enakku vandam. Inda marana enakku vandam. Nee enakku vandam. Illa illa. Naanu oreyadiya vandam solala. Ippo enakku 53 vayasaadu. Innoru 5-6 varsham kaichu va. Sandoshama un pinnadi vandurven. Appo vera edhavadhu prachana vandhadana? Okay pa. The others will be matured. When will you be? Enna? உன் கூட வரவங்க எல்லாரும் இப்படிதான் செஞ்சுவாங்களா? நீ யாருக்குமே கொஞ்ச கூட கருணை காமிக்க மாட்டியா? பிளீஸ், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போய் நான் எனக்கு இப்போ நாம நிக்கிற ஃபீலிங் கிடைக்குது. நான் தான் நம்ம பிரயாணத்தை நிறுத்தினேன். நீங்க இவ்வளவு தூரம் எங்கிட்ட கெஞ்சறத பாக்கும்போது நீங்க கேட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு தரேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? நானும் உங்க கூட உங்க உலகத்துக்கு வருவேன். நீ என் கூட எங்க உலகத்துக்கா? யூ மீன் டெத் லிவிங்? இஃப் லிவிங் கேன் டை, why can't death live? Sadhyama? Varen, unga koodave varen, unga koodave iruken. Neenga thirumbi varumbodhu unga koodave naanum thirumbi varen. Kekkaradhukku ella nanna da irukku, ana yen koodave na enna artham? Unga office layum unga veetlayum unga koodave. Evlo naalukku? Neengala nenaikira varaikku. Seri, unna na ellarkku enna nu solli samaalippen. Adhu unga prachana. Ippa neenga mudivu panna vendiyathu namma payana endha disaiya nokkinradha. நாம உயர போறோமா இல்ல இறங்க போறோமா? டுவர்ட்ஸ் டிட்டாச்மெண்டா இல்ல அட்டாச்மெண்டா? பித்ருலோகமா புத்திரலோகமானதான். நடுவுல நான் உங்ககிட்ட கேட்கும் போது நானா நினைக்கிற வரைக்கும் அப்படின்னே அப்படின்னா என்னப்பா? நீங்களா மனசார என்னைக்கு திரும்பி வரலாம் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும். கிட்டத்தட்ட பீஷ்மர் கொடுத்த வரம். நான் பீஷ்மர் இல்லப்பா, பரசுராமையர். சிரஞ்சீவியாவே வாழணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னா? வினோதய சித்தம், மனுஷ மனசு சார் இது. கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் எக்ஸாஸ்ட் ஆவீங்க, அன்னைக்கு நாம திரும்ப வரலாம். சரி, இப்போ நம்ம பேசுறோமே, இதெல்லாம் எனக்கு கீழே போனா ஞாபகம் இருக்குமா? கண்டிப்பா. இன்ஃபேக்ட் நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியும். மத்தவங்களுக்கு சொல்றதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சச்சே, பாக்குற என்னாலேயே நம்ப முடியல. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பூமியை நெருங்கிட்டோம்ல, அதான் இவ்வளவு நேரம் இல்லாத பயம் இப்ப திரும்பி வந்திருக்கு. அது இல்லப்பா, எனக்கு இப்ப 53 வயசாகுது. நான் ஒருவேளை 153 வயசு மட்டும் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன ஆகும்? எனக்கும் ஒரு 100 வயசு எக்ஸ்ட்ரா ஆகும். நான் ரொம்ப சீரியஸா தான்ப்பா கேக்குறேன், எனக்கு போகணும்ன்ற ஆசையே வரலனா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க மறுபடியும் இன்னைக்கு திரும்பி வருவீங்கன்ட்டு எனக்கு எப்பவே தெரியும். நான் உங்க வீட்டுக்கு போன உடனேயே அத ஒரு பேப்பர்ல எழுதி போட்டுறேன். நானோ இல்ல என்ன சேர்ந்தவங்களோ அந்த பேப்பரை பார்த்துட்டா விதி அதை காக்கும். விதின்னு சொல்லக்கூடாதுப்பா, அதிர்ஷ்டம்னு சொல்லணும். ரெண்டு ஒண்ணுதான் சார். நெகட்டிவா தான் நடந்ததுன்னா விதிங்கிறீங்க, பாசிட்டிவா நடந்ததுன்னா அதிர்ஷ்டம்ங்கிறீங்க. எவ்ரி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஹேஸ் அ பாசிட்டிவ் சைட். தேர் இஸ் ஆல்வேஸ் அன் அதர் சைட். நீங்க தான் அதை பாக்குறது இல்ல. என்னப்பா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பாசிட்டிவ் சைட்? இப்போ ஒரு க்ரூக்கு வேர்ல்டு ட்ரேட் சென்டரை இடிச்சான், அதுல என்ன இருந்தது பாசிட்டிவ்? உலகமே பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்னா அணி தரந்து நின்னுதா இல்லையா? ஒவ்வொரு நாடும் எங்க தனக்கும் அந்த நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே தன் நாட்டோட பாதுகாப்பையும் பலப்படுத்திச்சா இல்லையா? அன்னைக்கு ஆரம்பிச்சேன் சார். இன்னைக்கு இந்தியாவே பாகிஸ்தான் போய் கிரிக்கெட் மேட்ச் விளையாடி ஜெயிக்கும் போது பாகிஸ்தான் மக்களை எழுந்து நின்று சுதந்திரமா கை தட்டுறாங்க. வாட் வாஸ் சப்போஸ் டு ஹேவ் பீன் எ வார் இஸ் ஜஸ்ட் அ மேட்ச். இதுதான் பாசிட்டிவ். சரி, அதுக்கு அவ்வளவு உயிர்கள் போகணுமா? காந்தி கான்செப்ட் தான், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் போனா தப்பு இல்லை. இந்த உலகமே நல்லா இருக்கிறதுக்கு சில உயிர்கள் தானே. அப்ப என்ன சொல்ற, விதியும் அதிர்ஷ்டமும் ஒன் அண்ட் த சேம்? இடம், சூழல், இது ரெண்டுத்தையும் பொறுத்து நீங்க தான் பேரை மாத்தி வச்சுக்கிறீங்க. ஏ சார், இப்ப கீழே போறோமே, இது விதியா அதிர்ஷ்டமா? என்னப்பா சந்தேகம், அதிர்ஷ்டம் தான். விதி நாம மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். யூ ஆர் பேக் ஆஸ் பரசுராம் ஐயர்.
நீங்க எழுந்துகிட்டு முன்னாடி நானே அந்த பேப்பர் எழுதி போட்டுட்டேன். டேய் ரொம்ப கியூரியஸா இருக்கு, அது என்ன தேதின்னு தெரிஞ்சுக்கணும்னு இப்பவே சொல்லிட. டெத்தோட கொடுமை நாலேஜ் ஆஃப் டெத், சாக போறோமேங்கிற பயமே உங்களை சாக அடிச்சிடும். அதனால நான் எழுதி போட்டது மாத்திரம் நீங்க மறந்துடுவீங்க, நாம திரும்ப போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இன்னும் 100 வருஷம் கழிச்சு இல்லையா? வினோதய சித்தம் பார்க்கலாம். ஏன் யார் கூட பேசிட்டு இருக்கேன்? இவர் யாரு? இது இவர் என்னோட ஃப்ரெண்டுமா, நம்ம கல்கட்டா சேஷாத்ரி இருக்கானோ அவன் பையன். வணக்கம். வாங்கோ. என்ன இவ்வளவு சந்தோஷமா வாங்கோன்னு கூப்பிட்ட முதலாள் நீங்க தான். நீ யாருன்னு தெரியாதுப்பா, அதனால கூப்பிட்டுட்டாங்க. தெரிஞ்சிருந்தா. உன் பேர் என்னப்பா? ரொம்ப யூனிக் நேம் ஆய் வந்து காலதூதன். என்னது காலதூதன்? ஏதோ யமக்கிங்கர்கள் மாதிரி இருக்கு உன் பேரு. கிட்டத்தட்ட அதேதான். ஷோ பாவனா, மனசு கஷ்டப்பட போறது. அம்மா சாவி எங்கிட்ட இருக்கு, நீங்க எப்படி தரந்து? நீ தூங்கிந்தியா? உன்னை எழுப்ப வேண்டான்னு நான் தான் டூப்ளிகேட் கீ போட்டு தரந்தேன். அதான் எப்பவோ தொலைஞ்சு போச்சே. சரி விடு, இப்ப அதுவா முக்கியம். உங்க அப்பாவ எங்க கல்யாணத்தின் போது பார்த்தது, உனக்கு அதே ஜாட. சேஷாத்ரிக்கு சவக்கலைய நீங்க வரத தகவலே இல்லையே. சொல்லாம வந்ததுக்கே இப்படி. இன்னும் சொல்லிட்டு வந்திருந்தா அவ்வளவுதான். எப்படி வந்தேன்? ட்ரெயின் லேட்டா? ஆஹா, ஃப்ளைட். அதுவும் டைரக்ட் லேண்டிங். ஏன் மேல பொட்டி படுக்கையெல்லாம் காணுமேனா? விட்டுட்டா, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ உள்ள போய் படுத்துக்கோ, மிச்சதெல்லாம் காத்தால பேசிக்கலாம். அவர் ஏதாவது சாப்பிடறாரான்னு கேளுங்களே. அவன் நிறைய சாப்பிட்டுட்டு தாமா வந்திருக்கான். இப்போ போய் படுத்துக்கோ. இந்த பாருப்பா, பயப்படாம தூங்கு. ஏன்னா மாமா நன்னா கொரட்ட விடுவார், இடியே விழுந்தாலும் எழுந்துக்க மாட்டார் இவர். அப்புறம் நீ கல்கத்தான்னு சொன்னோன்னு கேக்கலாம் தோன்றது. காசிக்கு போயிருக்கியோ? காசிக்கு போய் காசியிலே போனா ரொம்ப புண்ணியம். போலாமா? இவர் நீ கூட்டின் போதானா நான் வரேன்ப்பா, நான் ரெடி. சரதா, என்ன இது யாருன்னு தெரியாம? ஏன்பா, முதல்ல நான் தானே சாரதா. நீ ஆசைப்பட்டு நான் ஒன்னு செய்யாம போக போறேன்னா அது இன்னைக்கு காத்தால் நீ கேட்டதுதான். காத்தால் நான் என்ன கேட்டேன்? அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம், உள்ள போ. போமா, போய் படுத்துக்கோ. நீயும் ஒரு பெரிய பிரயாணத்திலேயே வந்திருக்கப்பா, கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. வடக்கு பக்கமா தலை வச்சு நீ படுத்துக்கலாம், நீ படுத்துக்கலாம். குட் நைட். நிலமை நல்லா தூங்கினியா? மாமா சொன்னார் உன் பாக்ஸ் ஃபிளைட் மாதிரி போயிடுத்து. பரவாயில்ல, இதை போட்டு ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் அவர் ஆபீஸ் பக்கத்துலயே உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு, அவர் கூடவே போயிட்டு வந்துரு. என்ன? நான் கூட எம்எல்ஏ இருக்கிற பயத்துலதான் ராத்திரி ஃபுல்லா தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு யோசிச்சிருக்கீங்க போல. காஃபி? இதான் எங்க முதல் பெண் வாணி, பிரமாதமா காஃபி போடுவா. தேங்க்ஸ். நான் இனியோட காஃபி குடிக்கிறதே விட்டுட்டேன். நாளையில இருந்து வேற ஏதாவது இருந்தா கொடுங்க, இல்ல ஒண்ணுமே வேண்டாம். எப்படி சார் நீங்க இந்த காஃபிய போய்? அது எங்களுக்கு எல்லாம் குடிச்சு குடிச்சு ஒரு மாதிரி நாக்கு செத்து. ஒரு நிமிஷம் இங்க வாங்கோட. என்னமா? உங்க ஃப்ரெண்டோட பையன் இங்க இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோம்? ஏன் நான் இங்க இருக்கணும் மட்டும், அவனும் இங்கதான் இருப்பான். உனக்கு என்ன ப்ராப்ளம்? போச்சுக்காதீங்கண்ணா, பொன் குழந்தைல இருக்கிற வீடு இல்லையா? பையன் பார்க்க நல்லவனாதான் இருக்கான். இருந்தாலும் இத பாரு, நான் இருக்கிற மட்டும் அவனும் என் கூட தான் இருப்பான். நீ அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. ஓகே. இந்த உலகத்துல என்ன பிளாக்மெயில் பண்ண ஒரே ஜீவன் இவங்க தான். கிளம்பலாமா? ஜாக்கிரதா பேசுவாங்க. சரதா ஒன்னு சொல்லட்டுமா? இவன் என் கூட இருக்க மட்டும் நான் கண்ண மூடின்னு வண்டி ஓட்டுறான். எப்ப கண்ண மூடுவேன்? ஏண்டாப்பா இப்படி அபசகுனமா பேசுற? பாவனா இவனுக்கு அர்த்தமே தெரியல போல இருக்கு. யாருக்கு? இவனுக்கா? அப்புறம் சரதா,
நாம நம்ம வாலி கல்யாணத்தை கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கணும். என்னதான் கிருஷ்ணா என் ஃப்ரெண்டா இருந்தா கூட ஒரு வாட்டி ஃபார்மலா அவன் வீட்டுக்கு போய் பேசிட்டு வரதுதான் முறை. நீ எல்லாத்துக்கும் தேதி பார்த்துவே எல்லாம் சட்டுப்புட்டு நடக்கணும். என்ன அவசரம்? வயசாயிடுமா? எனக்கு சொன்னேன் நான் போறேன். வரேன் சொல்லுங்க. மாமி வரேன். ஒருத்தரையும் விடாத. என்ன ஒருத்தரையும் விடாத? ஏன்னா ஒரு நிமிஷம் இதுக்கு உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஜிஎம் ப்ரமோஷன் குடுக்கறாளான்னு தெரியல. கொடுத்த உடனே போன் பண்ணுங்க. என்ன? ஆமா பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். அப்பா கூட போறேன். உங்க ராசி இன்னைக்கே அப்பாக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். உங்களுக்கும் ஜாப்ல ஃபர்ஸ்ட் டே இல்ல. ஆல் தி பெஸ்ட். வாணி பையன் கருப்பா இருந்தாலும் துரு துரு நல்ல கலையா இருக்கான்ல. முத நாள் வேலைக்கு போறான். தீர்காயசா இருக்கட்டும். ஏண்டா வீட்டுல சமாளிச்சுட்டேன், ஆபீஸ்ல எப்படிடா? அது உங்க பிரச்சனை. டேய் இது எல்லாமே